வெல்கம் டு குட்டிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாசிப்பருப்பு வச்சு இந்த சுரக்காயை வந்து கூட்டு வச்சு காட்ட போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்ப பருப்பு எடுத்திருக்கோம், இதை வந்து நல்லா கழுவி ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம பருப்புல தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம். இதில் வேக வைக்க இப்பதான் ஊற்றி வச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வைக்க போறோம். இப்ப இதில் நம்ம ஒரு ரெண்டு பீன்ஸ் மஞ்சத்தூள், ஒரு இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டு வேக வைக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு தேவையான சுரக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடும். பருப்பு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இந்த சைஸில் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், சோம்பு, பூண்டு, மிளகு, இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு வேற பாத்திரம். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். இந்த ஸ்பூனில் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். பச்சைமிளகாய் சேர்த்துக்கிறோம். அது கூட அந்த சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை தக்காளி சேர்த்துக்கிறோம். கூட்டுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த குக் பண்ணாலும் எந்த சாப்பாடு செஞ்சாலும் நீங்கள் வந்து கல்லுப்பு சேர்க்கறது நல்லது. சால்ட் வந்து நைஸாக இருக்கு, ஈஸியாக போகணும்னு நம்ம போடுவோம். ஆனால் வந்து கல்லுப்பு தான் உங்களுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. கல்லுப்பு சேர்க்கறத முடிஞ்ச வரைக்கும் அதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கிறோம். ஏன்னா பருப்பு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்து. அதில் கூட நம்ம சீரகம், சோம்பு, பூண்டு, மிளகு, இந்த பேஸ்ட் இருக்குல்ல இஞ்சி, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் இது கூட இந்த ஸ்பூனில் இது வந்து 1/2 ஸ்பூன் வரும் கணக்கு. இது அதில் வந்து சாம்பார் பூ சேர்த்துக்கிறோம். கூட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்குன்னா ஈஸியாகவும் வெந்துடும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் அந்த காய் சேர்த்துக்கலாம். சுரக்காய், சுரக்காய், சௌசௌக்காய், புடலங்காய், எல்லா காயும் நோக்கி போடலாம். இல்லை இந்த மாதிரி கூட்டி அது இந்த முட்டைக்கோசுல நினைக்கும் போது தக்காளி போடாமல் செய்யணும். தக்காளி போடாமல் செஞ்சால் அது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வேக வைப்போம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி காய் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். மூடி மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாங்க, காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுட்டு பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சரியாக போயிடும். அதுவும் ரெண்டு மிக்ஸ் ஆகி வேக நல்லா அது கூட்டு பதத்துக்கு கெட்டியாக இருந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சீரகம், மிளகுத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ. அது கூட
நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவலை அதை சேர்த்துக்கணும். அதில் நம்ம மல்லித்தலையும் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ சுரக்காய் கூட்டு சிம்பிளாக குறுகிய காலத்துலேயே முடிஞ்சு வச்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாதத்தை போட்டு இதிலே பெசரி கொடுத்தாவே சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது கருவேப்பிலையில தூவி போட்டு இறக்க வேண்டியதான். முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இங்கே உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.